அனைவருக்கும் வணக்கம். சிதுக்கமாட்டிக்கு வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ, இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்குலாம். ஸோ ப்ளீஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம சேனலில். ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட் பற்றி, அதாவது ஃபண்டட் நெக்ஸ்ட்டில் வந்து எனக்கு அக்கௌண்ட் இருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மணி நேரத்துக்கு மேலே டேட்டா எதுவுமே அப்டேட் ஆகலை. அது கோல்டு பேர்லேயும் சரி, அப்புறம் ஒரு சில பேர்ஸ்லேயும் சரி, அவங்க கேட்டால் எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்கவே இல்லை ஆக்சுவலாக அந்த கம்பெனி சைட்லேருந்து. ஸோ அதனால் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் நேற்று. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ போட்ட கொஞ்ச நேரம் கழிச்சு டேட்டா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இட் மீன் சார்ட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த கேண்டல்ஸ் எல்லாமே கொஞ்சம் நேரத்தை கழிச்சு எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இப்போயும் இந்த கம்பெனி நம்புறேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது மைண்டில், அவங்க பே அவுட் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கம்பெனி மட்டும் இல்லை, நிறைய கம்பெனிஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஃபண்டட் நெக்ஸ்ட், ஃபண்டட் பிப்ஸ், அப்புறம் இன்னும் சம்திங் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் டு மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் சைஸ் வச்சுருக்காங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா $6,000 அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா $2 lakh, $3 lakh அக்கௌண்ட் கூட வச்சுருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுங்கள். அது மேபி ஃபண்டட் நெக்ஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை ஃபண்டட் பிப்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கம்பெனியாக கூட இருக்கலாம். ஸோ அந்த கம்பெனி வந்து ட்ரஸ்டபுளாக உங்களுக்கு பே அவுட் தராங்களா இல்லையா அப்படின்றது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மினிமம் ஒரு அமௌண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு $6,000. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா $6,000 தான் வந்து ஸ்டார்டிங்கே கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு அக்கௌண்ட் எடுங்க ஃபஸ்ட்டு, ஒரு $6,000. ஸோ உங்களால் ஃபேஸ் கிளியர் பண்ண முடியல. ஸோ ஃபேஸ் கிளியர் பண்ணால் தானே சார் அவங்க வந்து பே அவுட் தராங்களா இல்லையான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த $6,000 இட் மீன் ஏதாச்சும் ஒரு கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபண்டட் பிப்ஸ் அப்படின்னா, ஒரு அவங்களோட ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா $5,000 தான் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு $5,000 அக்கௌண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் நம்மக்கிட்ட கொடுக்கலாம். நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ரெண்டு ஃபேஸும் கிளியர் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணிட்டுருக்காங்க. நான் திரும்ப சொல்கிறது தான், நம்மளால் முடிஞ்சது ஏதாச்சும் ட்ரேடர்ஸ்க்கு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய மோட்டோ ஆக்சுவலாக. ஸோ அதுக்காக தான் இந்த ஃப்ரீ சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலான்னு. ஸோ இந்த சர்வீஸ்க்கு என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து விபிஎஸ் காஸ்ட் மட்டும் வரும், மந்த்லி விபிஎஸ் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஃபேஸ் கிளியரன்ஸ்க்காக எந்த ஒரு அமௌண்ட்டை பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ அந்த $6,000 வந்து ரெண்டு ஃபேஸும் கிளியர் பண்ண பிறகு நீங்கள் தாராளமாக அந்த கம்பெனி உங்களுக்கு பே அவுட் தந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பை வந்து ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு எதுவும் பே அவுட் வரல அப்படின்னா, நீங்கள் எடுத்து போட்டு வேறு வேலையை பார்க்க போகலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு பிலோ அக்கௌண்ட்டை எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃபேஸ் கிளியரன்ஸ்க்காக. ஸோ அது வந்து நம்ம ஃபீஸ் ஃப்ரீயாக வந்து ஃபேஸ் கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எந்த கம்பெனிலும் அக்கௌண்ட் எடுங்க, ப்ராப்ளம் இல்லை, நம்ம கண்டிப்பாக அந்த ஃபேஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அங்கே பே அவுட் வருது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ணலாம். இல்லைனா உங்களோட பணத்தை தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ தேங்க்யூ டுடேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.